अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू जस्ट फॉर यू JFU। इनकी नम्बर चैनल ला और सुपरान और टिफन रेसिपी दा नम्म पाक्क पोरों। इप्पो पाताले इडली दोसा अवडानान पाता और सुपरान ऊत्तप्पम रेसिपी दा पाक्कलाम। अदु वंदु रवैल, अदुक्कु डबल रोस्टेड रवा वंदु 200 ग्राम एडुत्तिरुक्कोम नम्म। सो इंद अडुत्तु मुट्टै एडुत्तुक्कलाम, रेंडु मुट्टै अदुक्कु ओरु दोसैक्कु तेवैप्पडुम। அதே மாதிரி ஒரு தோசைக்கு ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியா நறுக்குனது தேவைப்படும். இப்போ இந்த ரவையை வந்துட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிட்டு இந்த மாதிரி நல்லா கையால கரைச்சு விட்டுக்கோங்க. நிறைய தண்ணி ஊத்திடாதீங்க. நல்ல திக்கான பேட்டர் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கையால நல்லா கரைச்சு விட்டுட்டீங்கன்னா அந்த ரவையோட அந்த டெக்ஸ்சரே தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா கூழா கரைஞ்சிரும். கையால கரைச்சு விடுங்க. கரைச்சு விட்டுட்டு இந்த மாதிரி நீங்க கரண்டில எடுத்து பாத்தீங்கன்னா நாம வந்து தோசை ஊத்துறதுக்கு தகுந்த மாதிரியான பதம் நமக்கு வரும். ரொம்ப திக்கா இருந்துனா கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. சோ வந்து இந்த மாதிரி ஒரு தோசை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுக்கு நம்ம அந்த வெங்காயத்தை நல்ல மெலிசா நீட் நீட்டமா நறுக்கி வச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி மெலிசா நீட் நீட்டமா நறுக்கிட்டு இதல கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா பிசறி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்துட்டு இந்த ஆனியன்ல வந்து வெங்காயம் பிடிக்கும். இல்லனா நீங்க வந்து அந்த தோசையில போடுறப்ப வந்து ரொம்ப ஒரு மாதிரி சால்ட்டே இல்லாத மாதிரியான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். உப்பு போட்டு இந்த மாதிரி பிசறி வச்சுக்கோங்க. ரொம்ப கசக்கிராதீங்க வெங்காயத்தை. இப்போ தோசை கல்ல வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிட்டு இப்போ மாவு ஊத்தி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப திக்கலா இருக்க வேண்டாம் மாவு. இந்த மாதிரி லைட்டாவே ஊத்துனாலே போதும். இதுக்கு மேல வந்துட்டு நம்ம உப்பு போட்டு பிசறி வச்ச அந்த வெங்காயத்தை வந்து நல்லா மேல ஸ்ப்ரெட் பண்ண போறோம். நல்லா சாப்பிடுறவங்க ஒரு தோசை சாப்பிட்டாலே ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும். இது வந்து பெட்டர் காலையில சாப்பிடுறது. சோ வந்து அதுக்கு அப்புறம் நமக்கு பசியே எடுக்காது. அந்த அளவுக்கு நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா வந்துட்டு கையால ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஏன்னா அது வந்து அப்பதான் அந்த மாவு மேல ஒட்டும். இப்போ முட்டைய உடைச்சு இந்த மாதிரி கை வச்சிட்டு ஊத்துனீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகும். இல்ல நம்ம உடைச்சு டபக்கன் உடைச்சு டபக்கன் ஊத்திட்டோம்னா ஒரே இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிடும். சோ நம்ம அதை கரண்டியில வச்சு தேய்க்கிறப்ப வெங்காயமும் தனி தனியா பிரிஞ்சு வாரி வரும். சோ வந்து ரெண்டு முட்டையும் வந்துட்டு நம்ம ஊத்து போறோம். இப்போ ரெண்டாவது முட்டை பாத்தீங்கன்னா எல்லோவும் ஒயிட்டும் வந்து எல்லா இடத்துலயும் வந்து படுற மாதிரி இந்த மாதிரி வந்துடும் நமக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு முட்டை ஊத்தியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சுத்தி விட்டுட்டு இந்த நடுவுல வெங்காயத்திலயும் லைட்டா வந்துட்டு தெளிச்சு விட்டுக்கோங்க. அப்பதான் வந்துட்டு வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து மீடியம் ஃபிளேம்லயே வந்து நம்ம குக் பண்ணணும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போல எக்ஸ்ட்ரா டைம் எடுக்க தான் செய்யும். பட் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா. இதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ் எதுவுமே தேவை கிடையாது. அப்படியே தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ஏதோ ஒரு சட்னி சாம்பார் கூட நீங்க வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து வெறும் வாயில அப்படியே சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா. எப்ப பார்த்தாலும் இந்த அரிசி மாவு தோசை இட்லி அப்படி சாப்பிடறது கொஞ்சம் போர் அடிக்கதான் செய்யும். நம்ம மாவு அரைச்சு வச்சுட்டாலே எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை தான் நம்ம போட்டுட்ருப்போம். ஸோ அது ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ அதனால் இடையில இந்த மாதிரி ஒரு ரவா ஊத்தப்பம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். இதுக்கு மேலே ஆயில்லாம் போட வேணாம். நம்ம ஆல்ரெடி ஆயில் போட்டாச்சு. அதனால் திருப்பிலாம் நம்ம போட வேண்டாம். நல்லா அழுத்தி மட்டும் விட்டுட்டீங்கன்னா வெங்காயம் வந்துட்டு உள்ளேருந்து வெளியே வரைக்கும் வேகும். அதே மாதிரி வெங்காயத்துக்கு மேலே அந்த மாவு இருந்துச்சுனாலும் அதுவும் நல்லா வெந்துடும். ஸோ வந்து லைட்டாக அழுத்தி மட்டும் நீங்கள் விட்டீங்கன்னா போதும். லைட்டாக தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு நல்லா வெந்துச்சா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எடுத்துடலாம். இந்த மாதிரி அங்கங்கே அழுத்தி விடுங்க. நம்ம சப்பாத்தி அழுத்தி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கங்கே அழுத்தி விட்டிங்கன்னா எக்கு இந்த ஆனியன் அந்த மாவு எல்லாமே வந்துட்டு நல்லா ஈவனாக வெந்து வந்திருக்கும். ச
ஸோ நமக்கு வந்துட்டு சட்னி சாம்பார் அரைக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வெறும்னே இதை நீங்கள் செஞ்சு நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும், வெறும் வயல சாப்பிட்டுக்கலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அடுத்தா இதை நம்ம திருப்பி போட்டு பார்க்கலாம். எவ்வளோ அழகாக நல்லா செவ செவன் வெந்து வந்திருக்கு. இதில் நீங்கள் நல்லா தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் வெந்துருச்சுன்ட்டு. இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எவ்வளோ நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தாலும் இந்த ஒரு தோசை தான் சாப்பிட முடியும். ஸோ சூப்பரான ஊத்தப்பம், ரவா, ஆனியன், எக் ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் சட்னி சாம்பார் வேணும்னா நீங்கள் சேர்த்து வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கும். ரொம்ப ஈஸியானது, சிம்பிளானது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் அடிக்கடி நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.